அஸ்மத் குருப்பியோ நமஹ. திருவிட வெந்தை திவ்ய தேசத்தை பற்றி அனுபவிச்சுருக்கோம். இதில் வந்து ஸ்தல புராணத்தில் நேத்தி பார்த்தோம், நாரதருக்கும் பிரம்மனுக்கும் சதுர்முக பிரம்மனுக்கும் சௌலபியம் பெருசா இல்லை பரத்துவம் பெரியதா அப்படின்னு. வடமொழியில் சௌலபியம்ன்றத தமிழில் எளிமை அப்படின்னு சொல்லுவான். பரத்துவம்னா மேன்மை. ஸோ எம்பெருமானிடம் உள்ள பண்பு மேன்மையே அப்படின்னு நாரதர் சொன்னதும் நாரதருக்கு வந்து மனக்கலக்கம் உண்டாச்சான் பிரம்மனுக்கு. உடனே நாரதர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிரம்மனிடம் இந்த நிலைக்கான காரணத்தை சொன்னவுடனே நாரதர் முன்பு கூறிய முடிவு தவறு, அதன் விளைவே இந்த கலக்கம் என்று சொல்லி பிரம்மன் நாரதனுக்கு எம்பெருமானின் எளிமை பண்பை எடுத்து காட்டினார். ஏன்னா நாரதர் வந்து மேன்மைதான் பெரியதுன்னு நினச்சிருந்தார், அதனால் நாரதருக்கு மனக்கலக்கம் உண்டாயிற்று. அதற்கு எளிமை பண்பை எடுத்து காட்டுவதற்கு ஒரு ஸ்தல புராணம், மாமல்லபுரத்தை ஹரிசேகரன் என்ற மாமன்னன் ஆண்டு வருகிறான். மாமல்லபுரத்திலிருந்து நாள்தோறும் அருகில் உள்ள திருவிட வெந்தை சென்று யக்ஞவராக பெருமாளை வழிபட்டு வருவது அவன் வழக்கம் அந்த ஹரிசேகரனுக்கு. அதன் பின்புதான் வைஷ்ணவ அடியார்களுக்கு உணவளித்து அதன் பிறகுதான் உண்ணும் இயல்பு உடையவன் அவன். ஒரு நாள் மகாபலிபுரத்திலிருந்து திருவிட வெந்தை வரும்பொழுது புறப்படும் பொழுது ஒரு வயது முதிர்ந்த அன்னனர் தன் கையில் ஒரு சிறுமியை பற்றி கொண்டு தான் நீண்ட தூரத்திலிருந்து நடந்து வந்துள்ளதால் மிகுந்த பசியோடு தளர்ந்திருப்பதாகவும் தன்னுடன் வந்த சிறுமியும் பசியால் மயங்கி விழுவதாகவும் உடனே தனக்கு உணவளித்து காக்குமாறும் வேண்டினார். நான் திருவிட வெந்தை சென்று வழிபட்டு வந்து விடுவதாக மன்னன் கூற, நாங்கள் இருவரும் அதுவரை உயிர் வாழவே இயலாது என்று முதியவர் கூற, தன் பயணத்தை நிறுத்தி அவர்களையே எம்பெருமானாக பாவித்து அவர்களுக்கு முறைப்படி உணவளித்து பக்தி உணர்வினால் கண்மூடி நின்றான். கண் விழித்து பார்த்தால் முதியவரும் சிறுமியும் மறைந்து பூவராக பெருமாள் காட்சியளித்தார். இந்த வரலாற்றை பிரம்மனிடமிருந்து கேட்ட நாரதர் கலக்கம் நீங்கியது. வராகப் பெருமானின் வலப்புற மடியில் நிலமகள் காட்சி வழங்கியதால் அம்முறையிலேயே மாமல்லபுரத்தில் வலப்புறத் தொடையில் நிலமகளை தாங்கிய வராகனை இன்றும் காணலாம். ஏனத்தின் உருவாகி நிலமங்கை வலம் கொள்ள என்ற திருமங்கை மன்னனும் இந்த பெருமானை பாடியுள்ளார். சுவாமி தேசிகனும் வராகப் பெருமானின் வலத்திருக்கையாகிய தாமரையில் வைக்கப்பெற்ற திருவடிகளை உடையவன் என்ற பொருளில் பூஸ்துதியில பதியூர் தட்சிண பாணி பங்கஜபுடே விநியஸ்த பாதாம்புஜா அப்படின்னு 32வது ஸ்லோகத்தில் பூஸ்துதியில் அருளுகிறது. இங்கே நினைவு கொள்ளத்தக்கது, திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் 1:8 முதல் பாசுரமும் 2:7 முழுவதும் இந்த திருவிட வெந்தை பாசுரத்தை பற்றி மங்களாசாசனம் பண்ணியுள்ளார். சிறிய திருமடலிலும் ஏரார் பொழில் சூழ் இடவெந்தை அப்படின்னோ, பெரிய திருமணல்ல என் மனத்து மாலை இடவெந்தை ஈசனை என்றும், 2:7 முதல் பாசுரத்தில் திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் ஆகத்து இருப்பதும் அறிந்தும் ஆயிலும் ஆசை விடாளால் குவளயம் கண்ணி கொல்லியம் பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் என் நினைத்திருந்தாய் இடவெந்தை எந்தபிரானே அப்படின்னு ஆழ்வார் தான் பெண் தன்மையை அடைந்து தாய் தன் மகள் நிலையை கூறி எம்பெருமானிடம் கேட்பது போல பரகால நாயகி நாயகி பாவத்தில் தாய் பாவத்தில் திருவிடவெந்தை என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானே ஒளியுடைய வெண்மதி போன்ற திருமுகத்துடன் பார்க்கடல் அமுதத்தில் அவதரித்த பெரிய பிராட்டியாராகிய திருமகள் நின் மார்பில் பிரியாமல் இருப்பதை என் மகள் அறிந்திருந்தும் உன் மீது தான் கொண்ட பேரன்பினை காதலை கைவிடவில்லை. குவளை மலர் போன்ற கண்ணழகும் கொல்லிமலை பாவை போன்ற வடிவழகும் பெற்று உன் திருவடியை விரும்பி வாழ்கின்ற இவளை பற்றி உன் திருவுள்ளத்தில் நீ என்ன நினைத்துள்ளாய், நீ என்ன அவளை பற்றி நினைத்துள்ளாய், உன்னுடைய சங்கல்பம் என்ன என்பதை நீ எடுத்து சொல்ல வேண்டும் என்று வேண்டுகிறாள் தாய். தன் மகளை பிரிவாற்றாமையால் வருந்துவதை பார்த்து அதே மாதிரி பிள்ளைப் பெருமாள் ஐயங்காரும் திருவிடவெந்தை பற்றி
நின்று திரியும் பிறவியெல்லாம் நேர்வித்து கொன்று திரியும் கொடுவினையார் என்று வெறுவிட வெந்தைக்கே எழுமிய தொண்டானேன் திருவிட வெந்தைக்கே செறிந்து ஓரிடத்தில் நின்றும் பல இடங்களில் அலைந்தும் செயல்படும் உயிரினங்களாக என்னை பிறக்குமாறு செய்து என்னை கொன்று திரியும் கொடிய என் பாவங்களெல்லாம் அச்சம் கொண்டு ஓடுமாறு இன்று திருவிடவெந்தை என்னும் திவ்ய தேசத்து எம்பெருமானை சரணடைந்து அப்பெருமானுக்கே சிறந்த அடியவனாக நான் ஆகிவிட்டேன் என் பாக்கியம் என்கிறார் பிள்ளப்பெருமாளையங்கார். நாமும் திருவிடவெந்தை எம்பெருமானை சேவித்து வாழ்க ஞானப்பிரான் வளர்க திருவிடந்தை மாண்பு என்று கூறி அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. ஸ்ரீ கோமளவல்லி தாயாருடன் நிஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருவடிகளே சரணம்.